நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் ஸ்பெஷலுங்க. இன்னைக்கு வந்து ஒரு கதம்பம் சாம்பார் பார்க்க போறோம். கிராமப்புற சைடெல்லாம் வந்து பொங்கல் மோது வந்து பச்சரிசி வந்து பொங்கி இந்த கதம்ப சாம்பார் தான் வச்சு சாப்பிடுவாங்க. செம்ம சூப்பராக இருக்கும், அடிபடியாக இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. எல்லா காயும் நம்ம என்னென்ன காயெல்லாம் இருக்கோ அத்தனை காயும் போட்டு நம்ம இந்த சாம்பார் செய்ய போறோம். அது எப்படி, அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம கதம்ப சாம்பாருக்கு வந்து நான் வந்து கத்திரிக்காய் வந்து நான் ஒரு 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முள்ளங்கி வந்து நான் 1 முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து 1 கேரட். சும்மா 50 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். சவுச்சவ் வந்து 1/2 சவுச்சவ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொடி அவரைக்காய் வந்து 50 கிராம். பட்டை அவரை, இது வந்து பட்டை அவரை வந்து 50 கிராம். உருளைக்கிழங்கு வந்து 1 உருளைக்கிழங்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ காய் நீங்கள் வந்து ஒரு வெள்ளை பூசணி இருக்கு இல்லைங்களா, அந்த வெள்ளை பூசணி கிடச்சிச்சின்னா அதை வந்து 1 பீஸ் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சாம்பாரில், சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி அது போடலை. இப்போ வந்து நான் வந்து இப்போ எப்படி இதை வைக்கலான்னு நம்ம பார்க்கலாம். துவரம் பயிர் வந்து நான் 200 பயிர் வந்து நான் வந்து கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த காயெல்லாம், இது ரொம்ப சிம்பிள் இந்த குழம்பு வைக்க, இந்த கதம்ப குழம்பு வைக்கிறது. இப்போ வந்து இந்த பருப்பு நல்லா கழுவிட்டு இந்த காயெல்லாம் எடுத்து இந்த பருப்பில் போட்டு நம்ம 2-3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த காயெல்லாம் வந்து இந்த பருப்பில் போட்டுடலாம். நம்ம இப்போ தேவையான அளவு வந்து நம்ம வந்து காய் பருப்பெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து 3 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி இந்த குழம்பு கூட்டலான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கதம்ப சாம்பாருக்கு வந்து நம்மளுக்கு வந்து பருப்பில் போட்ட காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பருப்பு காயெல்லாம் இப்போ வந்து நம்ம தாளிப்பு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டுடலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கிட்டோம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுலேயே வந்து சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போ 2 ஸ்பூன், ஏன்னா நம்மளுக்கு காயெல்லாம் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கார சாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா 2 ஸ்பூன் சாம்பார் பொடி வந்து நல்லா நிறையா நிறையா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை வந்து இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா இந்த சாம்பார் பொடியை வந்து நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிடலாம். பொடியெல்லாம் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து காயெல்லாம் வெந்துருச்சு. அதனால் இதுலேயே வந்து நம்ம புளி கரைச்சி இப்போ ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதெல்லாம் எடுத்து இப்போ இதில் கொட்ட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, இந்த பருப்பில் எல்லா காய்களும் போட்டு நம்ம வேக வச்ச பாருங்கள். இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இப்போ இது நம்ம நான் வணக்கி விட்டோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் இதில் வந்து நம்ம போட்டோம்.
நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கடம்ப சாம்பார். நம்மளுக்கு இது வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்துட்டு இந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இறங்கி அப்போ இறக்கிடலாம். இப்போ வந்து எப்படி கொதி வந்ததுக்கப்புறம் இன்னும் இந்த பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சு இந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கதம்ப சாம்பார் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா நல்லா கொழக்கொழ நல்லா கெட்டியமாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து பச்சரிசி பொங்கி இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம வேறு லெவலாக இருக்கும், அடிப்படியாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கதம்ப சாம்பார் பொங்கல் கதம்ப சாம்பார் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.